நாள் தப்பினாலும் தப்பும், நானும் உங்க தம்பியும் கந்தசாமி கோயில்ல சந்திக்கிறது தப்புறது இல்ல. தினமும் ஒரு பாட்டு, பிரமாதமா பாட்டு. நான் ஒரு சங்கீத பைத்தியம் இல்லையா, ரசிக்கிறது உண்டு. அவன் படிப்புலதான் கொஞ்சம் கவனக்குறவு, சேர்க்க அவ்வளவு சரியில்லை. இதுவரை நான் தான் பணம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓஹோ, அவரா? அவர் பள்ளி வச்சேக்க போறேன், அங்க போகத்தான் நாங்க புறப்பட்டு இருந்தோம். சரிங்க சரிங்க, வயசு ஏற ஏற எல்லாம் தானா சரியா போடுங்க. மொத்தத்துல உங்க தம்பி ஒரு கந்ததாசன். நான் சொல்ல வந்தது மறந்துட்டேனே, பிரதி சனிக்கிழமை தோறும் நீங்க நம்ம வீட்டுல பெரிய புராணம் சொல்லணும். ரொம்ப சந்தோஷம், நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷம் தானே? கேட்கணுமா? ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. சரி, நான் வரேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன்ல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், கந்தசாமி கோயிலுக்கு நான் தான் புது தர்மகர்த்தா. ரொம்ப சந்தோஷம், உங்களை மாதிரி உண்மையான பெரிய மனுஷங்க அந்த கோயிலுக்கு தேவை. ஆமா, சந்தோஷங்க. நான் வரேங்க. வரேங்க. வா பாப்பா, பறப்படுவோமா? நாடி ஆயிட்டு. வாங்க வாங்க ஐயா. முருகனருடன் சகல சம்பத்தும் பெற்று நீடுமூடி வாழ வேண்டும். சௌக்கியம்தான்? சௌக்கியம்தான். தாங்கள் முருகனருடன் எல்லாம் சௌக்கியம். ஐயா உட்காருங்க. ஐயா, என் தம்பி ராமலிங்கத்தை தங்கள் மாணாக்கனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன ஆட்சேபனை? அப்படியே செய். நன்றி ஐயா. ஆமா சபாபதி ஐயா. இன்னும் சில காலம் இவர் உன்னிடமே பயிலலாமே. ஐயா, சாதாரணமான என்னுடைய மாணாக்கன் என்பதை விட மகா வித்வானும் பிரபல உரையாசிரியருமான தங்களிடம் இவன் கல்வி கற்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. சபாபதி ஐயா, இது புராணிகளின் சமத்கார பேச்சு. அண்ணன் தானே என்ற சலுகையில் தம்பி சரியாக படிப்பில் கவனம் செலுத்தி இருக்க மாட்டான். உண்மை ஐயா, உண்மை ஐயா. அவன் அறிவில் வல்லவன், அவனை திருத்தி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது. அந்த கவலை என்னுடைய. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அது என்ன? தமிழ் வேதமாகிய திருவாச்சகம். யார் அருளியது? மாணிக்க வாசக சுவாமிகள். சரி படி. சிவமயம் திருச்சிற்றம்பலம் அன்பே தெய் நமச்சிவாய வாழ்க நாளந்தாள் வாழ்க இவைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாம் தாழ்வாழ்க புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எல்லாம் நின்ற இத்தாவர சங்கமத்து எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். போதும் ராமலிங்கம், இதை முற்றும் பாடம் செய். படித்தபடி நடக்கும். குருவின் முதற் கட்டளை. வெற்றி வேர்க்கை தெரியுமா? வெற்றி வேலை தாங்கி நிற்கும் என் ஐயன் ஞான பண்டிதனின் கை நான் தினமும் பார்க்கிறேன். நல்வழி தந்த வேலை வழிபட்டு வாழ்வதென்றே நல்வழி. சட்டாம்பிளே ஐயா, ராமலிங்கத்தை அழைத்து போய் வகுப்பில் முதலில் உட்காரவை. உத்தரவு. வா தம்பி. என்ன இதெல்லாம்? ராமலிங்கத்தின் திருவிளையாடல், அவன் ஆட்டி வைக்கிறான், ஆடுகிறார்கள். ராமலிங்கம், இது உண்மையா? உண்மை. நீண்ட கையை. கல்விக்கூடம் வருவதாக சொல்லி கந்தகோட்டம் சென்று கண்டவர்களுடன் கைகோத்து ஆடிப்பாடி அலைவது எனக்கு தெரியும். இனி மன்னிக்க மாட்டேன். இடத்தில் அமர்ந்து நேற்று சொன்ன செய்யுளை எழுதி அதற்கு பலவரை எழுதுவார். சட்டாமல சட்டாமல என்னடா அடுத்த கலைப்பு இப்படி வரா? ஆமா,
என்ன நடந்தது? எல்லோரையும் படிக்க சொன்னேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டாங்க. என்ன நானும் கேட்டேன், கந்தன் தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. யாரா சொன்னதுன்னு கேட்டேன். ராமலிங்கம் சொன்னா அப்படின்னா. கொடுத்தாரா அப்படின்னு கேட்டேன். நீங்க நான் வந்து பாதியில கெடுத்து போட்டீங்களே அப்படின்னு ஏன் பேர்ல பழிய போட்டாருங்க. உடனே தண்டனை கொடுத்தேன். உடனே ராமலிங்கம் பைய வந்து தடுத்தான். கொடுமை, கோதண்டம், அக்கிரமம், மிருகத்தன்மை அப்படின்னு சொன்னான். எல்லா பசங்களும் சேர்ந்துகிட்டு மிருகம் மிருகம் காண்டாம் மிருகம் 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 காண்டாம் மிருகம் 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 காண்டாம் மிருகம். உங்க தலைய பார்த்தாங்களோ இல்லையோ அவ்வளவுதான், அப்படியே மாத்திட்டானுங்க. முருகா முருகா கந்தா முருகா 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 கந்தா முருகா 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 கந்தா முருகா முருகா போதும். நீங்க போதும்னா சரிதான். ராமலிங்கம் எழுதியதை கொண்டு வா. படி. காகித பூவில் கசியுமோ பசுந்தே, கற்றாலும் கடவுள் கல்வியல்லவோ கற்க வேண்டும். ஞான பசியோ எடுக்கின்றது, நானா என் உள்ளமார் ஞானங்களார் என யார் அறிவார். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டு அடித்தால் தாயுடன் அணைப்பள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன் இங்கெனக்கு. அவனை இனி பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லுவேன். ஏனென்று கேட்டார், அவன் எங்கள் பள்ளிக்கு தகாதவன் என்று சொல். நீங்கள் சொன்னதாக? ஆமாம், ஆசிரியர் சொன்னார், அவர் கட்டளை என்று சொல். இந்த ஒரு முறை மட்டும் மன்னிக்க வேண்டும். ஏதோ லேசாக மிரட்டுவீர்கள் என்பதற்காக சொன்னேன். மிரட்டுகிறீர்களே ஐயா. சட்டாமல் சொன்னதை செய். சரி ஐயா. கோடி நமஸ்காரம் ஐயா. ராமலிங்கம் அனந்த கோடி ஆசீர்வாத். சென்று வா. பாருங்க, இப்ப நீங்க செய்த வேலை ஒரு ஆசிரியர் செய்ய தகுந்த வேலையா? செல்வம், அவர் ஒரு அவதார கவி, அமர கவி, அசுர கவி. அவனுக்கு பாடம் சொல்லும் அருகதை எனக்கு இல்லை. அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவருக்கு அருகதை இல்லையா? அப்படி ஆத்திரப்படும்படி அவன் என்ன செய்தாலும் புதிதாக ஒண்ணும் செய்யல, வழக்கமா செய்யறதான் செஞ்சான். அதுக்காக அவர் நாலு புறம்படி கொடுத்தார். அப்புறம் அவர் ஏதோ எழுதி சொன்னார், இவன் ஏதோ எழுதிட்டு வந்தான். அது படிச்சாலும் இல்லையோ, உடனே என்னைய கூப்பிட்டு அவனை. அவன் எங்க இப்போ? அவன் எங்க இருக்கான்? இதோ வீதியில நிக்கிறான். தெருவில் நிக்கிறான், தெருவில் நிக்கிறான். நீங்க போயிட்டு வாங்க. அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. இதோ பாரு, அவன் ஒழுங்கா முறையா படிக்கல. அவருக்கு இந்த வீட்டுல உண்மை உணவோ உடுக்க உடையோ இருக்க இடமோ இல்லைன்னு சொல்லிடு. ஆத்திரமா இறஞ்சு பேசாதீங்க. அவன் காதல விட போறது ரொம்ப ரோசக்காரனாச்சு. ஆத்திரத்துல அறிவிழந்து பேசுறேன். அவன் காதல விழிக்கும் தான் கத்தம். ரோசக்காரன்னா போகட்டும், அழிகட்டும், அவஸ்தப்படட்டும், அப்பதான் புத்திமன். சோம்பேறி பசங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். இதோ பாருங்க, அவனை திருத்திடமே தவிர வீட்டு விட்டு துரத்தலாமா? யோசனை செய்யுங்க. படிப்பில்லாம வைக்கலாம், ஆனா பட்டினியா அலைய வைக்கலாமா? இப்ப படிக்கலாம் பின்னால பட்டினி. நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான், ஆனா அவனுக்கு படிப்பு மேல ஓடும். இதோ பாரு, அவன் படிக்கலன்னா அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கேட்டு கேட்டு ஆனதெல்லாம் போதும். இரும, நான் கேட்க மாட்டேன். அவன் படிக்காம பாடா போனது பாதிக்கான நீ தான். இரும், அவனுக்காக பறிஞ்சுக்கிட்டு பேசின நீ மயில போயிட வேண்டியதான். இதோ பாரு, அவன் ஒழுங்காக படிக்கிறதாக சொன்னான்னா தாராளமா உள்ள வரட்டும். அவன் நல்லதுக்குத்தான் சொல்றான். பாட, ஏண்டா இப்படி பண்ற? உன்னை பத்தி என்னென்னமோ மனக்கோட்டையெல்லாம் கட்டிருந்து ஒரு நொடியில எல்லாத்தையும் தூளாக்கிட்டேன். ஏண்டா படிக்க மாட்டேங்க? படிக்க மாட்டேன்னு நான் சொல்லலையா? நீ அந்த பள்ளிக்கூடத்துல எனக்கு தகுந்த படிப்பு இல்ல. எனக்காக நீங்க அண்ணனோட எந்த வித மனஸ்தாபமும் கொள்ள வேண்டாம். அவர் விருப்பப்படியே நடவுங்க அண்ணி. என் மனோபாவம் உங்களுக்கு நல்லா தெரியும். என் கவனம் எல்லாம் எங்கேயோ போகுது, ஆனா அதை என்னாலேயே கட்டுப்படுத்த முடியல. என்னை காப்பாத்தி என் கந்து பெருமான் இருக்காரு.
பிடிவாதத்துல உங்க அண்ணாவை அஞ்சு கொண்டவனா இருக்கிறீன். உங்க ரெண்டு பேர் மத்தியில் அகப்பட்டுக்கிட்டு நான் தான் திண்டாடு. ஏண்டா ஒண்ணு செய்வியா? எது வேணும்னாலும் செய்யறாண்டி. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன் முகத்தை காட்டிட்டு நீ சாப்பிட்டுதான் போகணும். ரொம்ப தர்ம சங்கடமாக கட்டில் ஏறீங்களண்ணி. இதனால உங்களுக்கு கெடுஞ்சல் அதிகமாச்சு அண்ணி. இருக்கட்டும், அவர் பழி பாவத்துக்கு ஆளாகாம பாத்துக்கிறது என் கடமை இல்லையா? வீராணி தம்பி, அந்த நீங்களுக்கு ஆத்திரமே இல்லை. என்ன அவர் புரிஞ்சுக்கல, என்னால அவர் விருப்பப்படி நடக்க முடியல. நான் சொன்னதை மறந்துடாத தம்பி. எங்கேயும் போய் அலையாம அக்கா வீட்டுல இருந்துட்டு ராத்திரி இங்கேயே வந்துரு. காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் நடத்தும் பள்ளிக்கூடத்தையே நீ இவ்வளவு குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டே, அப்புறம் உனக்கு யாருடா சொல்லுவாங்க? ஏண்டா நம்ம பெரிய அண்ணன பெரிய பிரசங்கி ஆக்கினது அவர்தானே. நீ கூட நல்லா படிச்சு பெரிய பிரசங்கியா வருவேன்னு நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம். அக்கா எனக்கு வேண்டி வான்மொழியை எதிர்நோக்கி வடித்து கிடக்கும் நிலத்தின் தாகத்தை மரத்திலையில் தேங்கி நிற்கும் பனித்துளிகள் சுட்டி சுட்டி தணிக்க முடியுமா? அது போல எண்ணறிவு என்னும் தாகத்தை இந்த பள்ளிக்கூட படிப்பா தணிக்க முடியாதுக்கா. கடவுள் என்னும் கருணை மேகமே என் மீது பொழிந்து எனக்கு மெய்யுணர்வு ஏற்படும்படி அருள் புரிய வேண்டும். புரிகிறதாக்கா? தம்பி நீ என்னமோ வயசுக்கு மேல விஷயம் எல்லாம் பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்ப தட்டதனும் சாப்பிடா. நெறியும் நிலையும் உண்டு.
அறியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு வந்துரு கடம் பணியும் நின்பத தியானம் தினம் வருவியே வரக்கானுமே பார்த்தேன் இரப்பா சித்தர்வாள் பூர்வ புரோஷ்டா நட்சத்திரம் கும்பராசவும் சண்மோசித்தியா நாமதேசியா சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் அஷ்டோத்திர சதநாமார்ச்சனம் கரிஷ்யாமஹா. பலகாரம் சாப்பிட்டியா? இந்நேரம் எங்க போயிருந்த? இங்க இருந்து அக்கா வீட்டுக்கு போனேன். அப்பா தூங்கினேன், பலகாரம் எல்லாம் சாப்பிட்டேன். அங்கிருந்து கண்ணசாமி கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு நேரம் இங்க வரேன். அக்கா என்ன சொல்லிச்சு? அண்ணன் மனசு மாறுற வரைக்கும் என்ன அங்கேயே இருக்க சொன்னாங்க. அண்ணி என்ன தினம் ஒருத்தர முகத்தை காட்டிட்டு சாப்பிடலாம் போனோம்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆமா டக்கன், உன்னை பாக்காம என்னால இருக்கவே முடியாது. உங்களை பாக்காம என்னாலயும் இருக்க முடியாது. நீ எங்க சாப்பிடுற, எங்க படுக்கிற? இல்ல சாப்பிடுறதே கிடையாதா நித்திய உபவாசமா? அண்ணி கையா ஒரு வேலை, அக்கா கையா ஒரு வேலை சாப்பிடுறேன். படுக்கிறது குளக்கர மண்டபத்துல. என்ன குளக்கர மண்டபத்திலயா? பாரு, நீ சின்ன குழந்தை, ஒன்னம் கோபம் தனியிற வரையிலும் எங்க வீட்டுல வந்து படுத்துக்கோ. நீ அங்கெல்லாம் படுக்க கூடாது. என்ன போல எத்தனையோ பேர் அங்க படுக்கிறாங்க சுவாமி. கந்தன் கோயில் தான் உனக்கு தங்குமிடும், ஆறுமுகனுக்குத்தான் நான் அழைக்கலாம். இதை தவிர வேறெங்கும் நான் வரவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன், உறங்கவும் மாட்டேன் சுவாமி. அண்ணா, நீங்க மட்டும் மனச மாத்திக்கிட்டு தம்பி. எல்லாரும் என்னையே குறை சொல்றீங்கள, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தகப்பனாருடைய பொறுப்பு நிறைவேற்ற வேண்டியவன் நான் இல்லையா? அவனை படிக்க வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? படிக்க வைங்க, அடி எங்க உதயங்க பள்ளிக்கூட அனுப்புங்க. அதுக்காக அவனை விட்டு விட்டு வருத்தி அவன் இஷ்டம் போல அழிஞ்சுகிட்டு இருந்தா படிப்பு வந்துருமா? அல்லது நீங்க தான் உங்க கடமை செஞ்சுதான் ஆயிடுமா? என்னமோ, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன், நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். அண்ணி, நான் தான் சாப்பிட வந்துட்டேனே, எதுக்காக நீ கண்ணீர் விடுறீங்க? மத்தவங்க இலையே தண்ணீர் தெளிச்சு சுத்தம் செய்து பரிமாறு. ஆனா உன் இலையே சிறப்பா கண்ணீர் தெளிச்சு கழுவுறேன். தம்பி, இன்னைக்கு உன் தகப்பனார் திதி. பந்துக்கள் சிநேகிதர்கள் பந்தி பந்தியா சாப்பிட்டு போனாங்க. இந்த வீட்டு பிள்ளை பயந்து பயந்து பின்வாசல் வழியா வர்றதும், ஆறி அவளா போற இந்த சோத்தை நான் உனக்கு போடுறதும், இதை நீ சாப்பிடுறதும், அப்பப்பா இதையெல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்சமே வெடிச்சிடும் போல இருக்கு. இதெல்லாம் உங்க அண்ணா காரணமா இருக்கிறது நினைச்சுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நான் தான். நீ அதான் சொல்லுங்க, நீங்க சொல்றபடி நான் செய்யறேன். நீ நிஜமா செய்வியா?
கட்டாயம் செய்வேன். நீ படிக்கலங்கிறதுக்காக உங்க அண்ணன் உன்ன வீட்டை விட்டு துரத்துறாரு. நீ படிக்கிறேன்னு சொன்னா அவர் கோபம் எல்லாம் பறந்து போயிடும். சரி அண்ணி, நான் படிக்கிறேன், அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஆனா ஒண்ணு. என்ன தம்பி? எனக்குன்னு ஒரு தனி அறை படுத்துருங்க அண்ணி. சரி தம்பி, அவர்கிட்ட சொல்லி வாங்கித்தரேன். என்ன தம்பி வந்துட்டான்? வந்துட்டானா? சாப்பிட்டானா? சாப்பிட்டான். என்ன சொல்ற? இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றான். படிக்கிறேன்னு சொன்னானா? ஆனா அவருக்கு ஒரு தனி அறை வேணும்னு கேக்குறானே. தனி அறை? எதுக்கு? சரி, இவருடைய மாடி அறையே எடுத்துக்கட்டும், அவன் படிக்கட்டும். களங்கமில்லா மனத்துடன் துதிப்போர்க்கு கங்கன் எளிதில் காட்சி தருவான். குழந்தைகள் அழைத்தால் குமரன் குழுகுலமாக மயிலேறி விளையாடி வருவான் என்பதெல்லாம் பொய்யா? பொய்யர்கள் மனதில் புகுவதில்லை, காட்சி தருவதில்லை என்கிறார்களே, அதன்படி நான் பொய்யனா? ஏழைக்கு தரிசனம் தரவில்லை, தாய்முகம் காண தவிக்கும் குழந்தை போல் துடிக்கிறேனே. அனாதை குழந்தை ஆயிடத்தில் அழுவது போல் ஆயிற்றே என் அணுகுள். முருகா, 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 இவ்வாறு 2000-க்கு மேற்பட்ட உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன்
உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் உன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா உடல் வடிவமா, பெண்புறு ஒன்று முற்றம் உணர முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நிலவுலாவிய நீர்மலி வேணியன். அளக்காத அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தந்திரத்திலே தெரித்துள்ளான். ஏன் நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் பெய்தலும் மனிதனும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன்செய்தே மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் உணவாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே இடம் கொடுத்து காட்சியளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகி சோதியன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருப்பெருஞ்சோதி. அத்தகைய அருப்பெருஞ்சோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவாணன், சதானந்த தாண்டவம் ஆடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன, உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தலைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையார் தாங்கும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவம் ஆடுகிறார். அவனது மனச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒழிக்கும் அவனது மலர்பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவா மதேகரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன. எனக்கே புரியுது. அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா?
நீங்க கண்டிப்பா வாங்க, நீங்க அவசியம் கேட்கணுங்க. வரங்க. ஒன்னும் புரியலையே. வேதனரி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புனிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயர் முகரின் திரையான சம்பந்த பாதமலர்களைக் கொண்டு திருத்தொண்டு பரவுவ திருச்சிற்றம்பலம் முருகா திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாரே திருப்பாத கமலங்களை தலைமேற்கொண்டு அவரது வரலாற்றை பற்றி ஆரம்பிப்போம். வேதநெறி தழைத்தோங்க பலர் கருதுவது போல் பல தெய்வங்கள் இருப்பதாக வேதநெறி குறிப்பிடவில்லை. கடவுள் ஒன்றே. விதவிதமான பாத்திரங்களில் நிறைந்து தொங்கும் வாயு பாத்திரங்களின் உருவத்திற்கேற்றபடி மாறுபடுவது போல் ஆத்மாவும் பற்பல உடல்களில் மாறுபட்ட தோற்றங்களாக காண்கிறது. வாயு வேறு, அது நிறைந்து தொங்கும் பாத்திரம் வேறு. இதனையே சைவநெறி சாத்திரமாகிய திருமஞ்சரம் ஒன்றே குலம் ஒரே தேவன் என்று அறுதியிட்டு கூறுகிறது. பரம்பொருள் படைப்பின் பல தோற்றங்களான பேதை மானிடர் தங்களுள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை செல்வன் முதலிய பேதங்களை ஏற்படுத்திக் கொண்டு வாழும் வழி வேதநெறி அல்ல. வேதநெறி காட்டும் வழிகள் உண்மை பேசு, தர்மத்தில் நின்றும் வழுவாதே, தாயை தெய்வமாக்குறது, தந்தையை தெய்வமாக்குறது, குருவை தெய்வமாக்குறது, விருந்தினரை தெய்வமாக்குறது, பிறருக்கு கொடுப்பதை அன்புடன் கொடு, ஜீவகாருண்யம் நம்மிடம் இருக்குமானால் இறைவன் எளியவனாகி நம்மிடம் சிக்கிக் கொள்வான். அன்பே தெய்வம், அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை. திருச்சிற்றம்பலம் என்ன இவ்வளவு சந்தோஷமா செஞ்சுட்டு வரீங்களா? எல்லாம் நம்ம ராமலிங்கம் எனக்காக என்னால நம்பவே முடியலையே. உனக்கு இருக்கிற ஞானத்துல ஒரு சிறுபகுதி கூட எனக்கு இல்லாம போச்சு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க உங்க மனசுல உள்ளதை வெளியிடாம மறைச்சு பேசி வந்தீங்க. இல்ல, சத்தியமா இல்ல. ஆயிரம் தடவை நீ எனக்கு எடுத்து சொல்லி அவன் ஆண்டவன் அருள் பெற்றவன், அவதார புருஷன், அறிவில் சிறந்தவன் என்ற அபிப்பிராயம் என் மனதில் நிலைக்கவே இல்லை. அதற்கு என் அகம்பாவமும் அறியாமையும் தான் காரணம். அதோ ராமலிங்க வர. அருளுடைய செலுத்த வேண்டிய அஞ்சலி. தம்பி, நீ தணிகாசல முருகனின் அம்சம், தமிழ் கடவுளின் தனி சொரூபம். உன்னை நான் அநேக விதமாக அலுவலப்படுத்தினேன். அதையெல்லாம் பொருட்படுத்த தாங்கள் இப்படி நடந்து கொண்டா நான் இந்த வீட்டில் எப்படி இருக்க முடியும்? தமிழ் புலவர் தங்களும் தம்பியாய் பிறந்து தங்களுடனே வளர்ந்து குழந்தை புறவு முதல் கேட்ட கேள்வி ஞானத்தினால்தான் எனக்கு தமிழ் ஞானமே ஏற்பட்டது. ஆறுமுகன் அருள் அதை அதிகரிக்க செய்தது. இதில் அதிசயம் எதுவும் இல்லை. தாங்கள் நினைக்கும் அளவுக்கு என்னிடம் என்ன இருக்கிறது? தம்பியாய் அன்பு காட்டுங்கள். அத்தி பூத்த மாதிரி இருக்கு உன்னை பாக்குறது. நீ கிடைச்சப்போ உன்னை ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு. ஏன் தம்பி, கல்யாணம் செஞ்சுக்கிட்டு குடும்பத்தில் இருந்துகிட்டே பக்தியோட வாழ்க்கையை நடத்த முடியாதா? நன் முதல் அநேகம் பேர் அன்பர்களும் நண்பர்களும் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் அக்கா. இது எனக்கு சாதாரணமாகிவிட்டது. அவங்க எல்லாரையும் விட எனக்கு இதில் அவசரமும் அக்கறையும் ரொம்ப இருக்கு தம்பி. அக்கா என்ற உரிமை இருக்கிறதே தம்பி. தனத்துக்கு சதா ஓன் நினைப்பு தான். நீ என்னை பற்றி சதா சொல்லி சொல்லி ஈயாவே இருக்கிறேங்கிறாப்பாவ. தனம் அப்படி சொல்லியிருக்க மாட்டாளே. பணம் சம்பாதிக்காமல், பணத்தின் பெருமை தெரியாமல், சதா பாடிக்கொண்டும் சுற்றிக்கொண்டும் தெரியும் என்னை விரும்புவது சபதமா? எந்த பைத்தியக்கார பெண்ணும் அப்படி செய்திருக்க மாட்டாள். ஐயோ செஞ்சிருக்காளே, அதுவும் உன்ன போல ஒரு பைத்தியம். என்னமோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். ஆண்டவன் அருள்வானால் யார் தடுக்க முடியும்? ராமலிங்கமா, ராமலிங்கம், ராமலிங்க சுவாமிகள் வரணும், 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 இங்க வரணும்.
சுவாமிகள் சுவாமி பக்கத்தில் நிற்கணும். சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. நீங்க நம்ம தியாகராஜனை தரிசிக்க வந்தது இந்த திருவத்தூர் செய்த பாக்கியம் என்ன? செட்டியார்வாள், இவள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? அவங்கள தெரியாதவங்க கூட உண்டா? உங்களுக்கு முன்னமே தெரியுமா? ஆஹா, அவர் நம்ம ஊரை தேடி வந்துட்டாரு. நாமெல்லாம் சேர்ந்து அவர் இங்க கொஞ்ச நாள் தங்கியிருக்க பாடுபடணும். அவசியமா பாடுபட்டுதான் போச்சு. சுவாமிகள் கொஞ்சம் கிருபை பண்ணணும். அவன் கட்டளை அதுவானால் அதை யார் தடுக்க முடியும்? அப்படியா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெண்பொங்கலை உண்டவன் தான் அயர்ந்து தூங்கிவிட்டேன். நிம்மதியான தூக்கம். வெண்பொங்கலா? நான் வீட்டிலானே. என்ன பாரு, ஏதாவது கனவு கண்டிருப்ப? கனவா? பின்ன நிஜமா நடந்தது? நான் சொல்றேன். நடக்கவில்லை என்று சொல்கிறாயா அக்கா? என்ன பாரு, ராத்திரி கதை கேட்க போனவங்க இதோ வெடிஞ்சு வீட்டுக்கு வரா? அம்மா, அவர் அந்த கதையில சொன்ன மாதிரி அம்பிகை உன்ன மாதிரி வந்து ஒரு வேளை ஊட்டினாலோ இல்லமோ? என்னம்மா இது? இது இந்த தாமரையிலையில் தான் அக்கா வெண்பொங்கல் கொண்டு வந்து ஊட்டினாய். நீ எனக்கு ஊட்டவில்லை என்பது உண்மையானால் தாயை போல் அன்புடன் ஊட்டியவள். உலகத்திற்கெல்லாம் தாய் அந்த வடிவுடி அம்பிகைதான். அம்பிகையின் கையால் நான் உண்ணும் பாக்கியம் கிடைத்ததற்கு நீதானக்கா காரணம். ஆமாம், நீ வீட்டில் இல்லாமல் போனதனால் தானே அம்பிகையை எனக்கு வந்து ஊட்டினாள். நான் கோவிலே அம்பிகையை வேண்டிட்டேன். அதான் சரி சரி, வா தம்பி உள்ள போலாம். பிள்ளைக்கே பால் உணவழிப்பாள், அழுத பிள்ளைக்கே பால் உணவழிப்பாள், அழுத பிள்ளைக்கே பால் உணவழிப்பாள். அன்னை என்பர்கள், அன்னை என்பர்கள் அளவழியில் பொழுது நேர் சிறு குளவிக்கும் பொடுப்பாள், பொழுது நேர் சிறு குளவிக்கும் பொடுப்பாள். குற்றமன்றது மற்றவள் செயலே, அழுத பிள்ளைக்கே பால் உணவழிப்பாள். அன்னை என்பர்கள் கெனவே தொழுது நின்னடி துதிக்கின்றோர் கெனவே, துட்ட நேனுக்கும் சூழ்ந்தருள் செய்யலாம், துட்ட நேனுக்கும் சூழ்ந்தருள் செய்யலாம். செழுது மாதவி மலர் திசை மணக்க, செழுது மாதவி மலர் திசை மணக்க, திகழும் பொற்றியோர் தியாகமாமணியே, அழுத பிள்ளைக்கே பால் உணவழிப்பாள். அன்னை என்பர்கள், அன்னை என்பர்கள். அப்படி இந்த அப்பா என்ன நல்லா இருக்கிறாப்பா, புதுசா பிடிச்ச லட்டு மருந்து. Oh!
சுந்தரம் இதை படி.
நுரையுண்டு கள்ளம் கிலா உள்ளம் போல் கழிமிக பொங்குவதுண்டு வெள்ளை பாவாடனே பசும் பால் போல் இருந்தாலும் சுண்ணம் நீர் அது ஆகுமோ நுவல். இவை சங்கப்புலவர் சாத்தியதல்ல. அவர்கள் பாட்டில் இவ்வளவு குறைகள் இரா. பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி பாடியவை இவை. பொருள் இலக்கணம் தேரா கற்றுக்குட்டி வேற யாரும் அல்ல, நானே தான் அந்த குற்றவாளி. பல புலவர் சோதனை காணாக்கி அவமானப்படுத்தி அதை கண்டு ஆனந்தமடைந்து பலரால் போற்றப்பட்டு வரும் தங்களையும் அந்த பட்டியலில் சேர்த்து பெரும் வெற்றி காணலாம் என்று வந்தேன். என் மனக்கோட்டை மாயமாய் மறைந்தது. தங்கள் திவ்ய தரிசனத்தால் என் அகம்பாவம் என்னும் இருள் என்னை விட்டு அடியோடு நீங்கிவிட்டது. என்றென்றும் தங்கள் அடிமையாயிருக்க கருணை செய்ய வேண்டும் என கருணை செய்ய வேண்டும். நீ நமக்கு புதியவன் அல்ல, மிக பழையவனே. நம் பிள்ளை நமக்கே கிடைத்தது. ஆறுமுகனை உபாசனை செய், அறிவு வளர, அன்பு பெருக. எனக்கு வேண்டாம். தங்களை தெரியாததே அறிவில்லாம ஏதோ அவமானப்படுத்திட்டதா கேள்விப்பட்டேன். சபாபதி முதலியார், அது எனக்கு செய்த அவமானம் இல்லை. எளிமைக்கும் ஏழ்மைக்கும் தங்களை போன்றவர்கள் எப்பொழுதுமே செய்யும் அவமானம். என்னை மன்னிச்சு மணமக்களை வாழ்த்த வரணும். முருகா சொன்னாங்க இது மோகினி பிசாசு இல்ல, போகாதீங்க. அவரா கேக்குறவரு, அவர் போயிட்டே இருந்தாரு. பின்னால வந்து பின்னாலேயே போயிட்டு இருந்தான். நான் ஒருத்தன் தான் அவரை தைரியமா போனேன். ஏன் தெரியுமா, அவருக்கு பாதுகாப்பு வேணாமா? ஆமா, ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம். ராத்திரி மணி 12 கும் இருக்கு.
அந்த சத்தத்துக்கு இடையில கருப்பு புடவை கட்டி கண்ணுக்கு அழக காலில்லாம அது சும்மாதான் வந்துச்சு. சுவாமிகளை அப்படி ஒரு பார்வை பார்த்து, சுவாமி இச்சுழலில் சிக்கி தவிக்க விட்டாமல் தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். என்ன சுழல்? வாழ்க்கை சுழல், சம்சார சுழல். சுவாமி சிவபெருமா மாதிரி நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நீங்க தான் என் மகனுக்கு புத்திமதி சொல்லி என் குடும்பத்தை காப்பாத்தணும். எங்க புற தெய்வம் நீங்க. விஷயத்தை சொல்லுங்க. என்னை கல்யாணம் செய்து கொள்ள சொல்கிறார்கள். யார்? என் தாயார். கட்டாயம் செய்து கொள். தாய் சொல் துறந்தால் வாசகம் ஏது? அன்னையை புறக்கணிப்பவனுக்கு ஆண்டவன் அருள் ஏது? என்ன சுவாமி தாங்களும் இப்படி கூறுகிறீர்கள்? தர்மம், நியாயம், இன்பம், துன்பம் எல்லோருக்கும் பொதுதானே. துறவியாகி தாங்கள் இல்லறத்தை ஆதரிப்பதா? இல்லறத்தின் பெருமை துறவியாகி எனக்குத்தானே தெரியும். அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை என்றார் வள்ளுவர். அதனை மேற்கொண்டு அன்னையின் மனக்குறையை போக்கிறோம். அம்பலவாணன் அருள் உனக்கு சித்திக்கும். தாயே, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. திருமணத்திற்கு ராமலிங்கம் சம்மதித்து விட்டார் என்று அர்த்தம். திருமண ஏற்பாடுகள் செய்யுங்க. சரி சாமி. பக்கத்தில் உள்ளவருக்கு கொடுக்காமல் சாப்பிடலாமா? இந்த சாப்பிட்டீர்களே? ஆமா, என் கவனம் எங்கோ சென்றிருந்தது. நான் சாப்பிட்டதே எனக்கு தெரியவில்லை. நான் பக்கத்தில் இருப்பது கூட தான் தெரியவில்லை. ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்ளுவதானே தமிழ் பண்பு. அதில் சந்தேகம் என்ன? ஆமா, திருவாச்சகம் படிக்க நேரம் காலம் சந்தர்ப்பம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொன்றிற்கும் சமயம் காலம் சந்தர்ப்பம் உண்டு. கொடு. நானாக கொடுப்பேனா? அத்தா, இருவரும் சேர்ந்து படிக்கலாமா? சேர்ந்து படிக்க வேண்டிய காலம் தானே இது. நீ திருவாச்சகம் படிக்க வேண்டிய காலம் வரும், அப்போது நானே தருவேன். நமச்சிவாயம் திருச்சிற்றம்பலம். வந்துட்டியா அம்மா? வா. ஏமா கண்ணுச்ச வந்திருக்கு? ஒண்ணுமில்லக்கா, அத்தான் திருவாசகம் படிச்சாரு. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், அத்தான் அழ ஆரம்பிச்சாரு. எனக்கு அழக வந்துருச்சு. அக்கா, அத்தான் எவ்வளவு அழகா திருவாசகம் படிக்கிறா தெரியுமா? பைத்தியக்கார பொண்ணு மணி. ஆமா, தம்பி எப்படி எழுந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா?
தூங்கினா தானே எழுந்து உட்கார, பாலும் பழமும் சாப்பிட்டு படிக்க உட்கார்ந்தவரு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. நீ போகலாம்னு சொன்னாரு, நான் வந்துட்டேக்கா. அண்ணி நெஞ்சகம் தளர்ந்தேன் தாயிலாரன, நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை குந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை குந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன். வாயிலாரன இருக்கின்றீர் அல்லால், நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை உந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன். நெஞ்சகத்தமர்ந்த கோயிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த குணத்தினீரன் குறையறியீரோ, குணத்தினீரன் குறையறியீரோ, கோயிலாது நற்கொண்டரு கருள்வான், கோயிலாது நற்கொண்டரு கருள்வான், ஓங்கி சீனுற்றி ஊருடையீரே, ஓங்கி சீனுற்றி ஊருடையீரே, தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தேன் தந்தை உந்திரு சந்நிதி அடைந்தேன், தாயிலாரன நெஞ்சகம் தளர்ந்தே. ராமலிங்கம், இந்த இதைப்படி உள்ளம் தெளியும், ஒளி தோன்றும். சதுர்வேத சங்கம். ஆம், சிற்சபையில் சதானந்த தாண்டவம் புரியும், சிதம்பரநாதர் சன்னதிக்கவும் சில அற்புதங்கள் நிகழும். உண்டு சாமி. சுவாமி, இஸ்தாமி என்னாச்சு? கிருஷ்ணாவனப்புறம் மத்தான் மெக்காவுக்கு போயிட்டாரு. அவர் மகன்கிட்ட போய் கேட்டேன், கிருஷ்ணாவா வேணும் தேரிச்சம்பளம் கூட கிடைக்காது, குஸ்திக்கு வர்றாங்க. பத்தாத பய போல இருக்கு, அந்த மாதிரியான சவாசம் நமக்கு வேண்டாம். ஆகட்டும் சுவாமி. ஆமா, மாதாமர்க்கு கற்கின்றியல்ல, என்னாச்சு? நீ உடம்ப தேச்சுக்கிறியா? இல்ல சுவாமி, நாதமுனி செட்டி, ஆனந்த முனி செட்டி, வேதமுனி செட்டி இந்த நூல் வர அனுப்புவாங்க. நீங்க தங்கம் போடுற விஷயத்த தள்ளி தள்ளி போடுறதுனால அவங்க அனுப்புறத தள்ளி தள்ளி போடுறாங்க. இதுதான் விஷயம். பேராசக்கார பசங்க, அயோக்கிய பசங்க, தங்கம் என்பது என்ன? அவங்க வீட்டு கிழக்கீரை நினைச்சுட்டாங்களா? தங்க சாமான்யமா வருமா? பல ஸ்புடங்கள் போட வேண்டும். இப்ப ஏழு ஸ்புடங்கள் தயாராகி விட்டது, எட்டாவது ஸ்புடத்துக்கு தான் தங்கம் வரும். எட்டுலதான் வருங்களா? எட்டில் வந்தால் தான் அஷ்டமா சுத்துக்களும் விளையாடும். ஆமா, வெளியாராவது எட்டி பார்த்துக்கலாம். அந்த பயம் வேணாம், ஒரு வாரத்துக்கு ஒரு பயம் கூட இங்க வரமாட்டான். ஊரே கால் விழுந்த போட்டாங்களா? இல்ல சுவாமி, நீங்க நிஷ்டையில் இருக்கிறதா நானே பிரச்சாரம் பண்ணிட்டேன். நீ மகாபுர்சாலி, சிரிக்காத, ஒரு பழத்தை தின்னு. எங்கயோ தோசைக்கு மாவாட்டாங்களே. ஓஹோ, நீதான் அரைக்கிறியா? உங்க அனுமதி மேலதானே அரைக்கிறேன். சரி, அரை அரை.
ஆமா உண்டு சாமி. சுவாமி வேற ஏதாவது புது விஷயங்கள் உண்டா? உண்டு உண்டு. என்ன பெரிய பெரிய இடத்து பெண்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இங்க வருவாங்க. இந்த பிச்சைக்கார வீட்டு பொம்பளைங்களா இங்க வருவாங்க? இடம் வந்து நல்ல புராணத்தை உங்க வாயால சொல்லி கேட்கணும்னு அவங்களுக்கு ஒரே ஆர்வம். அதுக்காக கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க பறக்குறாங்க. கூட்டத்தில் சொல்லக்கூடியவன் நான் அல்ல, அதுக்கு வெகு பேர்கள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் புராணம் கேட்க வேண்டுமானால் தனித்தனியாக வரட்டும், அவங்களுக்கு புலப்படக்கூடிய தினத்தாக நான் தனித்தனியாகவே உபதேசம் பண்ணுகிறேன். அப்படியா? ஆமா. அப்ப இந்த விதி ஆண்பால் பெண்பால் இருவருக்கும் ஒண்ணுதானுங்களே? அல்ல அல்ல, ஆண்பாலுக்கு கிடையாத பெண்பால் மட்டும்தான். அப்படிய ஆனந்தமயமான ஆற்றில் உள்ளாலும் அடங்காமல் குமரும் சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து திண்டாடுகிறேன். சுவாமி, தாங்கள் விரும்பும் மார்க்கத்திற்கு தங்கள் மனைவி ஒரு காலம் முட்டுக்கட்டையா இருக்க மாட்டாள். எல்லாம் அறிந்தே உங்களை மனம் புரிந்தேன். தங்கள் நாடு உயர்ந்த நிலையில் நின்றும் தாழ்ந்த நிலைக்கு என் புரட்டு நீங்கள் இறங்க வேண்டியதில்லை. அருட்பெருஞ்சோதியின் தனிப்பெரும் கருணை. தனம் தலையாத்திரை போய் வர திட்டமிட்டிருக்கிறோம். களங்கமில்லாத வாழ்க்கை வாழ்வே, தங்கள் மார்க்கத்தை பின்பற்றியே வாழ்வே. தங்கள் புகழ் ஒளி வீசி பிரகாசிப்பதை கேட்டு கழிப்படைய வாழ்வே. வள்ளுவன் வகுத்த வாழ்க்கை துணைவினி, வாசுகையின் வழிவந்தவள், உன்னுடன் வாழ கொடுத்து வைக்காதவன். கொடுத்து வைக்காதவள் நான் சுவாமி, கொடுத்து வைக்காதவள் நான். திருவாஜகத்தை ஓதி இத்திருவிளக்கை வழிபட்டு வருவாயாக. அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் உனக்கு துணை இருப்பார். சீராட்டி ஊட்டி வளர்த்த தாயே, என்னை மறந்து விடுங்கள். மறப்பதா? உன்னை மறப்பதா? என் உயிர் உள்ளவரே, என் உள்ளம் உள்ளவரே, உன்னை என்னால் மறக்கவே முடியாதப்பா, மறக்கவே முடியாது. அழியா பதவி அளிக்கும் ஆண்டவனிடம் அன்பு செலுத்துங்கள். என்னை வாழ்த்தி வழி அனுப்புங்கள் அண்ணி. அம்மா, அண்ணா, அண்ணி, தனம், எல்லோரையும் ஆண்டவன் காப்பாற்றுவாராக. Thank you.
பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் தேகத்தை உயிர் மறந்தாலும் புற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையே பெரும் தாய் மறந்தாலும் நெஞ்சகம் கலை மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நற்றவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே நமச்சிவாயத்தை நான் மறவேனே ஊஞ்சல் இடிச்சு உட்கார்ந்த அது சரி முட்டில் அடி அங்கடி 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 அடி இருக்க அங்கதான் அடின்னு சொன்னேன் இல்ல நானும் பாத்துக்கிட்டே தான் வர்றேன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இல்லாத நேரமா பாத்து வர்றீங்களே இன்னைக்கு இல்லையா என்ன விஷயம் நானும் தான் பாத்துக்கிட்டே வர்றேன் பானை பாயாசத்தை தூக்கிட்டு வர்றதுக்குள்ளார இந்த ஆணை எந்த காட்டுக்கும் ஓடி போகுது அது மட்டும் நியாயமா இந்த பானை எப்படி பாறமேல என்ன போட்டிருக்கு ஒன்பது போட்டிருக்கு ஆமா பாயாசத்தை குடிச்சு விட்டு கவுத்து வச்சு விடாதீங்க ஒன்பது ஆறா மாறி போயிடும் அப்புறம் நான் ஒன்பது திறத்தி விடையாரணும் அட்டே எங்க அப்பா என்ன சிரிப்பு சிரிக்கிறாப்பா அவங்க அப்ப இருந்தா ஒரு சிரிப்பு அவங்க அப்ப இல்லைன்னா ஒரு சிரிப்பு அப்போ நம்ம கல்யாணம் பண்ண பிறகு சிரிக்கிறதுக்குன்னு ஒரு சிரிப்பு கண்டிப்பா வச்சிருப்பா அவளம்மா நில்லம்மா நான் தான் பான பானையா பாயாசத்தை கட்டி கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் உங்க அப்பா தான் கட்டி கொடுக்க மாட்டேங்கிறார் என்னத்தை கட்டி கொடுக்கணும் ஒண்ணு பாட்டை கட்டி கொடுக்கணும் இல்ல ஒன்ன கட்டி கொடுத்துடணும் நான் என்ன கட்டி சோற கட்டி கொடுக்கறதுக்கு நீ கட்டி சோற அல்ல கண்ணே கட்டு கரும்பு உருட்டுன லட்டு உதிரை பூந்தி ஜாங்கீரி பாதாம் அல்வா பால் பாயாசம் சக்கரை பூங்கல்லு நிலுங்க நிலுங்க என்ன இப்படி அடுக்கிட்டே போறீங்க ஓ மேல உள்ள ஆசையில சித்துப்பு எவ்வளவு அடுக்குனாலும் ஈ எறும்பு முக்கியமே முக்காது என்ன கொஞ்சம் காரத்தை சொல்லட்டுமா முளகா பொடியே மூக்கு பொடி வேண்டாங்க வேண்டாங்க சரி சித்திப்பாவே இருப்போங்க இருப்போம் ஆமா உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க சொல்லட்டுமா சொல்லுங்க சொல்லட்டுமா சொல்லுங்களேன் முனா முறை கேட்கறேன் சொல்லட்டுமா வேண்ட வேண்ட வேண்டாம் அதான் உங்க முகத்துல பட்டையா எழுதிருக்கேன் படுபாவி பயலுங்க அங்க முட்டாயி கடையில கொட்டை கொட்டையா எழுதி போடுறான்னு சொன்ன என் மூஞ்சில பட்ட பட்டையா எழுதி போட்டானா என்ன எழுதி இருக்கான் சொல்லட்டுமா சொல்லுமா உங்க அசட்டு சிரிப்பு அது அவஸ்த சிரிப்பு ஆள் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு வந்தது ஆண்டோட வேணும்னு வந்தேன் பல்ல ஏன்னு இழுத்திட்டு கணத்து பக்கம் வந்தது அது பல்வழக்க வந்திருப்பேன் அப்ப என் புடவை துவைச்சு கொடுத்தது யாரு புடவை துவைச்சு கொடுத்தா ஒரு சமயம் புடவைய புழிஞ்சு கொடுத்தேன் அது மட்டும் என்னவா ஆமா உனக்கு புடவை புழிஞ்சு கொடுத்தது உங்க அப்பா பாத்துட்டாரோ எங்க அப்பாவை என்ன நினைச்சுக்கிட்டீங்க அஷ்டாவதாரம் ஆரம்பக பாவலர் அவர் இருந்த இடத்துலவே இருந்துகிட்டு பாத்துக்கிட்டும் இருப்பா கேட்டுக்கிட்டே இருப்பா
ஐயப்பா ஐயோ நீ என்னமோ சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க இப்ப நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா ஓ கேட்டிட்டு இருப்பாரே ஐயோ ஐயா சாமி வார்த்தை பார்த்தாவே ஆமா நீங்க என்ன திடீர் திடீர்னு தோன்றுறீங்களே தடிய கண்டேன் கிடைச்சுமான்னு தகரமாவது கிடைச்சுதா ஒண்ணும் கிடைச்சல ஆனால் அங்க தோன்றினேன் இங்க தோன்றினேன் தோன்றுதல் அது மட்டுமல்ல இங்கும் இருப்பேன் அங்கும் இருப்பேன் எங்கும் இருப்பேன் அதாவது தோணும் இருப்பீங்க திரும்பும் இருப்பீங்க இந்த உடம்புல எப்படி துரும்புல இருக்க முடியாது சின்ன பிள்ளையில இருந்தீங்களா சின்ன பிள்ளையில் மரத்தில் இருந்தேன் யாராவது பார்த்திருப்பாங்களே ஆனால் இலையிலே பள்ளி கொண்டிருந்தேன் பள்ளி அது நீங்க தானே ஆட்டவனே ஆட்டவனே அது பால உருவம் இது விஷ உருவம் அப்படியா தெரிகிறா அப்பா மாணிக்கம் சரி 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 உன்னை பல வகையிலும் நான் சோதனை செய்தேன் நீ கடங்காரம் மாதிரி ஒத்த கால அசையாம இருந்துட்ட இவாள் உங்க சிஷ்யரா இல்ல இவர் என் அண்ணன் பரசுராமன் இது என் அக்கா மகன் சுந்தரம் அண்ணன் சபாபதியின் மருமகன் இவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் சென்னை அரசாங்க கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் இருமொழி புலவர் ஐயா அவர்களது சிஷ்யர்களில் நானும் ஒருவன் வித்யாகர்வம் கொண்டிருந்த வெகுளி என் அகம்பாவத்தை அகற்றி என்னை ஆட்கொண்டான் அடியேன் ஒரு காலத்தில் குருநாதர் அவர்களை அடிக்கும் வாக்கியம் பெற்றவன் சட்டாமல்லை என்று அடிகளார் திருவடி சேவை செய்து வரும் பரமானந்த சிஷ்யர் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் இழுத்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இழுத்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே மெய்மை அறிவானந்தம் விளக்கும் அருளமுதே தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும் தீர்த்தா என்று அன்பரெல்லாம் தொழப்பொதுவில் நடிக்கும் தெய்வ நடுத்தரசே என் சிறு மொழியே தருளே பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள்ளுணர்ந்தாலும் பார்த்தாலும் நினைத்தாலும் Thank you.
தாங்க இருக்கலாம். அது என்ன இல்ல தண்ணி பாத்திரம் பழகிறதுக்காக தண்ணி விட்டு வச்சிருந்தேன். கல்யாணத்துக்கு போற அவசரத்துல என்னைய எடுத்து வைக்க மறந்துட்டு போயிட்டேன். மன்னிக்கணும். இதோ எடுத்துட்டு வர. தண்ணீரா? இரவெல்லாம் இதைத்தானே உபயோகப்படுத்தினேன். விளக்கு நன்றாக எரிந்ததே. என்னை யாரும் பிரிஞ்சோதியின் கண். ஜீவகாருண்யம் என் முக்கியமான லட்சியங்களில் ஒன்றாகும். எந்த உயிரிடத்திலும் இரக்கம் காட்டுதல் எல்லோருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அவசியம் என்பது என் கொள்கை. அதனிலும் மிக அவசியமானது ஆலயங்களில் உயிர் பலியை அறவே ஒழித்தல். அதற்காகவே நானே இங்கு வந்தேன். ஆனா அதுல பெரிய சிக்கல் இருக்கு. இது ஜமீன்தாருடைய க்ஷேமத்திற்காக நடத்தப்படும் காரியம். அவருக்கு ரெண்டு மனைவிகள், மூத்ததாரத்துக்கு மகோதரம், இளைய மனைவிக்கு பிரம்மராட்சசம். அவருடைய வாழ்க்கையே பாலைவனம் போல ஆயிட்டது சுவாமி. அதுக்காக சென்னையில இருந்து அஷ்டாவதான ஆணைமுக பாவலர் அப்படிங்கிறவர் வந்து இங்க தங்கி ஒரு மண்டலம் சண்டி பூஜை நடத்தி இருக்காரு. அதனுடைய கடைசி நாள் இன்னைக்கு அதை முன்னிட்டு நடத்தப்படும் பூஜை இது. ஏறு மாறானா தங்கள் மேல பழி வந்து தாங்கள் அவருடைய அடங்காத கோபத்துக்கு ஆளாயிருவீங்களோன்னு பயப்படுறோம் சுவாமி. பயம் வேண்டாம், பலி நிறுத்துங்க, பத்தினிமார் குணமடைவார்கள். நல்வாக்குக்கு நன்றி. தங்களுடைய நல்வாக்காலும் தரிசனத்தாலும் விபூதியாலும் மூலிகைகளாலும் சீரான நோய்களெல்லாம் தீர்ந்து ஓடாத பேய் பிசாசுகள் அத்தனையும் ஓடி கருங்குழியில அநேக ஆச்சரியங்கள் நடந்திருக்கிறத நான் அறிவேன். ஆனா அகங்காரம் பிடிச்ச மனுஷங்க, பெரிய பணக்காரங்க, இவங்க அழைச்சா தாங்கள் அவங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறத எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் தங்களை இங்க அழைக்க அஞ்சனம் பிரபு. ஆனா அம்பலவான அருளால தாங்களே எங்களுடைய எல்லைக்குள்ள வந்துட்டீங்க. எனக்காக எங்க எஜமானுடைய வீட்டுக்கு நீங்க எழுந்துள்ளதான். நான் அதுக்காக தங்களுக்கு என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன் பிரபு. அவங்களுடைய வியாதிகள்லாம் தீர்ந்து ஜமீன்தாருடைய வாழ்க்கை தொழிற்சா இந்த கோயில் முன்னால் நடக்கக்கூடிய பலிகளை எல்லாம் நான் அடியோட தடுத்து நிறுத்திடுறேன். அரை மண்டலம் அயன பூசை செய்யணும்னு அஷ்டாவதானம் கொடுத்து ஜாவிதா. என்னங்க இந்த லட்சணத்தை படிக்க வேற சொல்றியா? என்ன எழுதிப்பாருன்னு தெரியாது. ஆடு, கோழி, கல்லு, சாராயம், பாதம், பிஸ்தா, பாலு, எந்திரம் எழுத, தங்க, தகடு, இதுகளைத்தானே எழுதிருக்க போறாரு. ஆமாங்க, வேற என்ன எழுதிருக்க போறாரு? சண்டி பூஜை ஒரு மண்டலம் ஆயிடுச்சு, இனிமே அயன பூஜை அரை மண்டலம் போடுறது. நல்லா இருக்கியா கதை இது? ஜெய சண்டிகே அனாவரட்சகி பத்திரகாளி. ஐயா, சகலகலா வல்லவ அஷ்டாவதான யானைமுக பாவலா சுவாமிகளே, ஆயிரம் நமஸ்காரம். ஸ்ரீ சண்டிகேஸ்வரியின் கிருபையினால் 2000 ஆசீர்வாதங்கள் பெருக கடவாய். என்னையா விஷயம்? ஒண்ணு சரி, இறங்க. கேட்டீங்களா சத்தத்தை? கேட்டேன். பாத்தீங்களா ஓட்டத்தை? இன்னும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். புஷம் பார் விபூதிய கையில் அசாபார வாடியை இங்கே அவ்வளவையும் தாங்குவேன். நானும் தான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த தாங்கள் வேறு, இந்த தாங்கள் வேறு. தங்களை பார்ப்பதே குதிரக்கொம்பாக இருக்கிறதே. ஏன் வீட்டுல இருக்கிற கஷ்டம் தாங்க முடியாம தான் காட்டு பக்கமா சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏதோ மண்டல பூஜை நடந்து முடிஞ்சிருக்கே, கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நினைச்சேன். முன்னைய விட இப்ப அதிகமா தாயா இருக்கு. ஜமீன்தார்வா சொல்லுங்க, உங்களுக்கு ஒண்ணு இல்ல, எங்கு போய்விட்டன? என்னையா அது? தன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க ஐயா. என் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஓ மேல மட்டும் என்னையா? மந்திரம், தந்திரம், வைத்தியம், தோசியம், கோவில் கோலம், பிரசங்கம், பாராயணம் எல்லாத்திலுமே இப்ப எனக்கு நம்பிக்கை அத்து போச்சியா? என் செய்வது, என் செய்வது? சில போலிப்பெயர்கள் வந்து உங்களை காலி செய்து விட்டார்களே. பரிதாபம், பரிதாபம். வாழ் சொல்லும். அணைய போகும் விளக்குத்தால் சுடர் விட்டறியும், சுடர் விட்டறியும். அதை போல விலக வேண்டிய சமயம் வந்தாச்சு. இது பண்ணது. எது பண்ணது? அட்டகாசம் பண்ணது, காசம் பண்ணது. அது சாதாரணமான பேயாது.
என்ன பேய்யா? ஆங்காங்கு பிரம்மராட்சசன். ராட்சசன் உமக்கு தனியா பொருந்தும் இந்த பேரு. அவளை பிரம்மராட்சசன் பிடிச்சிருக்கு, என்ன நீ பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஆளை விடியா, விடுங்க. எங்க போச்சு? போய் பாரு ஐயா. ஜோதி ராமலிங்க சுவாமிகள் வரவேண்டிய சமயம், நீங்க கொஞ்சம் பொறுமை இழக்க கூடாது. இத கடைசி முயற்சியா நினைச்சு. ஆகட்டும், எனக்கு நம்பிக்கையும் இல்ல விருப்பம். இவ்வளவு நாளா நம்ம ஜெமையில உழைச்ச உமது உத்தம உள்ளத்திற்காக நான் ஒப்புக்கிறேன். ஆனா அவரை நான் ஒரு குருட்டு நம்பிக்கையில சோதனை போடப்போறேன். வலது நாற்காலியில வந்து உட்கார்ந்தா வந்து வணங்குவேன், இடது நாற்காலியில வந்து உட்கார்ந்தா வரமாட்டேன். கேட்டா வீட்டுல இல்லேன்னு சொல்லிடுங்க. அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்களே பாருங்க. அஷ்டாவதானம் அசைக்க முடியுமா? ஆலைமுகம் அப்படி அடைச்சிருவே பாவல பாராட்டுக்குள்ள ஒரு தள்ளுவேன். இனிமே யார் மேலே அவர் பிடிப்பியா? என்ன கேவலமா பேசுனீங்களா? பாத்தீங்களா? நான் ஒரே அடக்க அடக்க அபராதம் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை வறண்ட பாலைவனமாகிவிட்டது, இருந்த வீடாகிவிட்டது. ஒரு மனைவிக்கு பகவதரும், மற்றொரு மனைவிக்கு பிரம்ம ராட்சசம். சுவாமி கலகமில்லையா? சீக்கிரமா போய் ரெண்டு பேரையும் அழைச்சு தொடச்சு விடுங்க. சுவாமி, 6 வருடங்களுக்கு பிறகு இவள் அடக்கமாகவும் மௌனமாகவும் நிற்பதை இன்றுதான் பார்க்கிறேன். சாமிய பார்த்தவுடனே அம்மா பிடிச்ச போய் உடச்சிங்க. அப்படி அடக்க உடக்கமா வந்து இப்பதே வாங்கிட்டாங்க. இத்திருநீரை 3 முறை உட்கொண்டால் வியாதிகள் நீங்கிவிடும். சுவாமி, எங்கள் வம்சம் தங்களுக்கு கடமைப்பட்டது. தங்கள் விருப்பம் எதுவோ அதை தெரிவித்து அந்த பணியில் ஈடுபட்டு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு அளிக்க வேண்டும். சுவாமி, என் விருப்பம் எதுவும் இல்லை, எல்லாம் அவன் விருப்பம். அன்பும் கருணையும் உலகெங்கும் பரவ வேண்டும், சமரசமும் சன்மார்க்கமும் தழைத்தோங்க வேண்டும், அமைதியும் ஆனந்தமும் நிலவ வேண்டும். அதற்கு தாங்கள் என்ன சேவை செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும். அப்படி வேட்டவளம் ஜெமேன் எல்லைக்குள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்கிறேன். சுவாமி, மண்ணாங்கட்டி என்னை அவமானப்படுத்த மனுஷன். இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்திருக்கப்படாது. என் மதிப்பெல்லாம் என்னுடைய வழக்கு. யோ ஜமீன்தார், எத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன அவமானப்படுத்தணும்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை? இந்த ராமலிங்க ஜன யார? என் நேத்த பையன், நேத்து முளைத்த பையன். 48 நாள் ஒரு மண்டலம் என்னுடைய ஆசிரமத்திலே இருந்து உபதேசம் நான் சொல்லிக் கொடுத்திருக்கேன். அவன் சொல்லுவானா? இல்ல நான் செஞ்சதை நீ சொல்றீனா? வேண்டாம் ஐயா, கடவுளுக்கு எடுக்காத. எத்தனை அறுப்பாக பிரசுரம் செய்யறதுக்கு அவர் பொருளுதவி செய்யறதாக சொல்லியிருக்கிறார். அங்கேயே சூச்சனமா இருக்குது. என்ன? அவர் பணம் உதவி செய்யறேன்னு முன்ன வந்த நோக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. என்ன அருள்பா, அவ்வளவு பெரிய புத்தகம் வெளியில வரும்பொழுது அதுக்கு உதவிய வர்றேன் அப்படின்னு இரு பேரும் வரும் இல்ல?
என்னாலதான் ராமலிங்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி அருள்பா வழியில வர்றதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிக்கலாம்ல. அங்கேயும் சுயநலம் கலந்துருக்கு பாருங்கிறேன். இருக்கட்டுமே, அவராத என்ன. சரி விடுங்க, நீங்க சாமிக்கு பிரதம சிஷியம், நீங்க ஏதாவது சொன்னா நான் எழுத்து பேச முடியுமோ? சரி புறப்படுங்க, நேரா கிட்டியார போய் ஒரு கை பாத்துட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, அவரே இங்க வர்றதா சொல்லியிருக்காரு. என்னத்துக்கு அவர் இங்க வர்றது? உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டே வந்தீங்களா? இப்பதான் வரேன். நல்ல வேலையா போச்சு, உட்காருங்க. நீங்க இல்ல இல்ல, என் சம்சாரம் பேரு பவளம், அவ தங்கச்சி பேரு நீலம். அதற்கிட்ட இந்த ஏழை வீட்டை நாடி எப்படி வந்தீங்க? முதலியார்வா, ஏழை பணக்காரனை தேடி அலையிற மாதிரி பணக்கார ஏழைய தேட வேண்டிய காலம் உண்டு. அது வரும்போது அலைஞ்சுத்தானே ஆகிறோம். அப்படி யாருக்கு வந்திருக்கு? யாருக்கு? எனக்கு தான். ஆனா இங்க வந்திருக்கீங்களா? எல்லாம் ஐயா சொன்னாரு. ஆமா, முட்டாத்தனமா நடந்துகிட்டா. நீங்க அடிக்கடி இதை சொல்லாதீங்க. அதை மன்னிச்சு உங்க கூட்டத்துல ஒருவரா என்னை சேர்த்துக்கணும். அருப்பா வழியாரத்துக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். கேட்டுக்கிட்டியா? சரிங்க, இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க. தாங்காது. இல்ல, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கூப்பிட்டீங்களா? கணத்துல கல்ல போட்டாக்கா ரொம்ப நேரம் கழிச்சு டும்மும் கும்பாருங்க. அத மாதிரி நான் எப்ப கூட்ட எப்ப வந்து கேக்குறேன்? மறந்துட்டேங்க. மறக்கலாமா? இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கும். சரி, ஓடி போய் கொஞ்சம் பால் கொண்டுட்டு வா. பால் கல்கண்ட முன்னிக்கு போட்டு கொண்டு வர சொல்லுங்க. ஐயா, இப்பதான் பால் பக்கத்து வீட்டுல கேட்டாங்க, குடுத்துட்டேனே. அப்படியா? பால் இல்லையா? காட்டால தண்ணி கொண்டார மறந்துட்டேங்க. இப்படியே எல்லாத்தையும் மறந்துகிட்டே. சரி வாங்க, நம்ம வெளியில சாப்பிடு. சரி, அதான் போலியா புறப்படுங்க. வாங்க வாங்க புறப்படும். இதுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஓடுற ஜலம் குடிச்சா உடம்புக்கு நல்லது. ஏனையா, உம் யாருக்கானும் அருள் பிரகாஷ் வள்ளலார் என்று புத்தகத்து நட்டியில் கொட்டி எழுத்தில் போட சொன்னது. சுவாமி என்று அழைப்பதே எமக்கு சம்மதம் இல்லை என்பது உமக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் என்னையா இது? சுவாமி, சாமின்னு சொல்லப்படாத ராமலிங்கம் பேரை சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அருள் பிரகாச வள்ளலார்னு நான் தான் போட சொன்னேன். ரொம்ப பயந்தார். அப்புறம் கொஞ்சம் அலட்டி சொன்னேன், அதுக்கும் பயந்தார். முறைச்சு பார்த்த முழுசா போட்டுட்டார். ஏன்னா சிதம்பரம் ராமலிங்கம்னா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அருப்பிரகாச வள்ளலார் ராமலிங்கம்னா தானே நீங்கன்னு குறிக்கும். இப்ப அவரு கூட உபயகலாநிதினு ஒரு பட்டம் கொடுத்தீங்க, அதையும் அவர் வாங்கிக்கிட்டாரு, தாங்கிக்கிட்டாரு. அன்புல தானே கொடுத்தீங்க, அதே அன்புல உருவானதுதான். மன்னிக்கணும். மௌனமா இருந்தீங்கன்னா ஒண்ணும் புரியல, இருக்கீங்கன்னா எனக்கு சம்மதமா இருக்கும். நமசிவாயம். ஆஹா, வரவேண்டும் வரவேண்டும். தமிழ்நாட்டிலே தர்மங்களை வளர்த்து காக்கும் தர்மபுர ஆதீனம் அடத்து தம்பிரான் சுவாமிகள் நாவலர் என்ற பட்டத்தை நமக்களித்து அடியேனை நாடு போற்றும்படி செய்த திருவாடுதுறை ஆதீனம் அடத்து தம்பிரான் சுவாமிகள் பல்லக்கிலே ஏற்றி பல வாத்தியங்கள் முழங்க பட்டள பிரவேசம் செய்வித்து அடியேனை பலவாறு கௌரவித்த குன்றக்குடி ஆதீன பண்டார சன்னதிகளின் பிரதிநிதி தம்பிரான் சுவாமிகள் வரவேண்டும் வரவேண்டும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. யாழ்ப்பாண நாட்டிலே சைவ சமயத்தை விழுங்க வந்த பூதத்தை விரட்டி அடித்து வெற்றி கொடி நாட்டிய வீர சைவ சிங்கமே வணக்கம் வணக்கம். ஆசனத்தை அலங்கரிக்க வேண்டும். நாம் முன்னர் அலங்கரிக்கட்டும், யாம் பின்னர் அலங்கரிப்போ. நல்லது. மூவரும் ஒருமைப்பட்டு ஒன்றாக என் குடிசலுக்கு விஜயம் செய்தது பற்றி யான் பெருமிதம் பெரும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். முன்ன வருக, உடல் நலம் குளிர எது வேண்டுமோ. உண்ண உறங்க உச்ச சமயம் இதுவல்ல, அது வெற்றிக்கு பின் மற்றொரு சமயம். ஏதாவது அவசர அலுவலோ? ஆம், ஒரு சித்தறிவு புன்னுருவியால் செந்தமிழ்நாட்டிலே சைவ சமயத்திற்கு அபாயம் தோன்றியுள்ளது. செந்தமிழ்நாட்டில் சைவ சமயத்திற்கு அபாயம்? நமசிவாயம். அபாயம் யாது, எத்தகையது, யாரால், எவ்வாறு என்பதை சுவாமிகள் விளக்கட்டும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தின் காரணமாக மனைவியை வெறுத்து மனம் வாடி
நாடோடியாக தெரிந்த சிதம்பரம் ராமலிங்கம் என்பவர் வடலூரில் மடம் ஒன்று துவக்கி இருக்கிறார். மக்களுக்கு தன் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்று அருள் பிரகாச வள்ளலார் என்று தனக்குத்தானே பட்டமளித்துக் கொண்டு பாமர ரஞ்சகமான பாட்டுக்களை எழுதி புத்தகமாக அச்சிட்டு அதற்கு திருவருட்பா என்று பெயரிட்டு பணத்தை பகல்குள்ளே அடிக்கிறார். திருவருட்பா சிவாய நமம். சிவபெருமான் அருள் பெற்று சிறந்த மகான்கள் அருளிய தேவாரம் திருவாசகம் போன்ற பன்னிரு திருமுறைகள் அல்லவா திருவருட்பா? தமிழ்நாட்டில் இப்போது அடிபிடித்தவன் எல்லாம் தம்பிரான் என்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதா? கல்லாத ராமலிங்கத்தின் பாடல்களுக்கு மக்கள் அபிமானம் காட்டுத்தீ போல் பரவிவிட்டது. அது மட்டுமா, சென்னையில் சில கோயில்களில் தேவார திருவாசக பாடல்களுக்கு முன்பு இவரது பாடல்களை பாடுகிறார்களாம். சாதி இல்லை, சமயம் இல்லை, சமுதாயத்தை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் ஏழை பணக்காரர் என்று வேற்றுமை கூடாது என்று சொல்லுகிறார். ஒருமைப்பாடு என்ற ஒரு சொல்லை வைத்து ஊருக்கெல்லாம் சூக்குப்படி தூங்குகிறார். சகல சாஸ்திரங்களை படிக்கவும் கலைகளை பயிலவும் பெண்களுக்கும் சம உரிமை உண்டு என்று பிதற்றி பெண்களின் ஆதரவை பெருமளவு பெற்றுவிட்டார். வெள்ளை வேட்டி உடுத்தி தோல் செருப்பணிந்து நடக்கும் அவர் காவி வேட்டி கட்டி பாத குரடனையும் சிவனடியோரத்தையும் மறைகூவல் விடுகிறோம். நிலைமையை இப்படியே நீடிக்க விட்டால் சைவம் சமயம் திருமுறை திருமடங்கள் எல்லாம் எதிர்நீச்சல் போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். வாய்கார் அஞ்சற்க தேவாரம் திருவாசகத்தின் சிறப்பை விளக்கி மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மதிமயக்கத்தை தெளிவிக்க போலி அறுப்பா மறுப்பு என்ற பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். போலி அறுப்பா மறுப்பு என்ற புத்தகத்தை அச்சிட்டு கூட்டம் கூட்டி இலவசமாய் வழங்கி இவரது மதிப்பை இலவம் கொஞ்சு போவோம் பறக்க செய்வோம். இது நாள்பட நிதானமாக நடைபெற வேண்டிய திட்டம். கிறுக்கனது செல்வாக்கை நெருக்கி எறிய குறுக்கு வழி என்று கண்டுபிடித்து நெருக்கடியை சமாளிக்க வேண்டும். நெருக்கடியை சமாளிக்க குறுக்கு வழி. சிதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை சித்தம்பலத்தாடும் சிதம்பரநாதனது அருள் பெற்றவர் அல்ல. அவரது பாடல்கள் மறுப்பா அருப்பா என்று பெயரிட்டது அதர்மம், அநியாயம், அபச்சாரம் என்று நியாயஸ்தலத்தில் உடனடியாக வழக்கு தொடுத்து அன்றே தடையுத்தரவு வாங்கி அப்புத்தகங்களை பறிமுதல் செய்து ஒதுக்கி விடுவோம். சரியான திட்டம் உடனடியாக பலங்கண்டு உள்ள மகிழ உருப்படியாத திட்டம். ராமலிங்கம் பிள்ளையை கண்டதும் தாங்கள் எழுந்து கைகூப்பி வணங்கி நின்று அதற்கு விளக்கம் தர முடியுமா? நேர்மைமிகு நீதிபதி அவர்களுக்கு வணக்கம். தங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வாரார தருவாரெனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். மாதேவர்க்கே காந்தர் அல்லாராகின் அங்கமெல்லாம் குறைந்து அழுது தொழுநோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் கடைக்கரந்தார் கண்பராகில் அவர்கண்டீர் நாமணங்கும் கடவுளாரே என்று அப்பர் சுவாமிகள் அறுதியிட்டு கூறியிருக்கிறார். அக்கொள்கையை அப்படியே பின்பற்றுபவன் நான். திருநீறு பூசிய நெத்தியினராக அவர் வந்தபோது அவரை கண்டதும் எழுந்து நின்று வணங்கினேன். தங்களது உண்மையான விளக்கத்தால் தேவையான சாட்சியம் கிடைத்துவிட்டது. தாங்கள் ஒரு பேரறிஞர், வீரச் சைவர்களின் வெற்றி கண்ட சேனாதிபதி என்பதை உலகம் அறியும், நானும் அறிவேன். ராமலிங்கம் பிள்ளை கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பன் என்பதை தாங்கள் இன்று இங்கு கண்டீர்கள், எழுந்து நின்று வணங்கினீர்கள். தாங்கள் மட்டுமல்ல, இங்கிருந்து அனைவரும் நின்று வணங்கினர். தாங்கள் எழுந்து நின்று வணங்கியதால் அவர் கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பன் என்பதை நான் கண்கூடாக கண்டேன், உண்மை உணர்ந்தேன். அவர் பாடல்களை அருப்பா என்று அழைக்கலாம், அனைவரும் பாடலாம் என்று சட்டபூர்வமாக அனுமதி அளித்து இந்த வழக்கை விசாரணை இல்லாமலே தள்ளுபடி செய்கிறேன். பின்னாடியே போனோம், அதுவும் கட்டட வைக்கிற அந்த இடத்துலதான் ஒரு கோடு போட்டார். நாங்கெல்லாம் சேர்ந்து தர்மசாலையை கட்டி முடிச்சோம். கட்டடம் நடந்துட்டு இருக்கும்போது சாமி இந்த இடத்துலதான் உட்காருவாரு, பாடுவாரு, எழுதுவாரு, சிந்திப்பாரு
சமையல் சாப்பாடுலூர்ல சுவாமிகளுக்காக தன்மார்க்க சங்கம் நீங்க ஆரம்பிச்சீங்களே, அது வளர்ந்துதான் தர்மசாலை ஆச்சுன்னு நான் சொல்றேன். அது எப்படி சொல்ல முடியும்? சாமி தான் உறவினர்கள் எல்லாம் இழந்துட்டு ஒரு மாதிரியா இருந்தப்போ கருங்குழி வெங்கட சுப்பரெட்டியார் வந்து கூடலூர்ல ஒரு தன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சா சாமிகளுடைய மனசு மாறும்னாரு, அதனால ஆரம்பிச்சது. அந்த தன்மார்க்க சங்கத்துல பிரம்ம சமாஜத்தை எதிர்த்து விக்கிரகாராதனை ஆதரிச்சு சுவாமிகள் ஒரு பேச்சு பேசினாங்க. மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? வாங்க போவோம். ஆகையால் அன்பர்களே, அன்னதானமே சகல தானங்களிலும் சிறந்தது. பசி என்னும் நோய்தான் உலகத்திலே கொடிய நோய். பசியின் மிகுதியால் பலவித நோய்களும் அறியாமையும் ஒழுக்கக்கேடுகளும் அதிகப்படுகின்றன. பசியினால் உழல்பவனது பண்பு பாழாகிவிடும், தன்னம்பிக்கை தகர்ந்துவிடும், ஊக்கமும் முயற்சியும் உருக்குலைந்துவிடும், அறிவு கலங்கிவிடும், ஞானம் மறைந்துவிடும், கடைசியில் அவன் ஆத்மாவே கடைத்தேற வழியில்லாமல் போய்விடும். எனவே பசி அகற்றும் அறப்பணி செய்பவனே மனித குலத்திற்கு நன்மை செய்பவனாவான். உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பது பழங்காலம் முதல் நின்று நிலவும் சித்தாந்தம். பசியினால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விப்பதே ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் என்கின்ற திருவுகோலை கொண்டுதான் மோட்சமாகிய மேல்வீட்டுக் கதவை திறந்து கொண்டு உள்ளே புகுந்து எக்காலத்திலும் அழியாத பேரின்பத்தை அனுபவித்து வாழ முடியும். ஆகையால் அன்பர்களே, ஏழைகளின் பசியை போக்க பாடுபடுங்கள். கல்யாணம், குழந்தை பேறு, தெய்வ பூஜை, பண்டிகைகள் முதலியவற்றின் போது படாரோகங்களுக்காக பொருள் செலவு செய்வதை குறைத்து பசியை ஆற்றும் உயர்ந்த தர்மத்தை செய்து எல்லாவித நலன்களும் பெறுங்கள். இன்று தொடங்கப்படும் நமது தர்மச்சாலை அன்பர்களது ஆதரவினால் இதை நாடி வரும் ஏழை மக்களின் பசிப்பிணியை அகற்றும் கைங்கரியத்தில் என்றென்றும் நிலைக்க அம்பலவானது அருள் புரிவார். இந்த அடுப்பு என்றும் அணையாது புகைந்து கொண்டே இருக்கட்டும். அன்னதானம் செய்யும் உணர்வு மக்களின் உள்ளத்தில் ஓங்கி பசி என்னும் நோய் தீர்க்க அருமருந்தாக அமையட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் அருட்பெரும் ஜோதி. படைத்து வாடி பருவார் அழைத்து வாடி மடலூர் மடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி மடலூர் மடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி. திருவார் பொன்னம்பலத்தே திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாத திருவார் பொன்னம்பலத்தே செழிக்கும் குஞ்சித பாதர் சிவசிதம் பெரு போதர் தெய்வ சபாநாதர். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. வருவார் அழைத்து வாடி. மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து மெல்லியல் சிவகாம வள்ளியுடன் கழித்து விளையாடவும் எங்கள் பிணையோடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானேது. எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம் தானேது. இங்கும் அங்கும் நடமாட
நம்மோடு இருக்கலாம் என்ற போது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே வருவார் அழைத்து வாடி சபை என்பது ஆன்ம பிரகாசம். அந்த பிரகாசத்துக்குள்ளிருக்கும் பிரகாசம் கடவுள். அந்த உள்ளொளியின் அசைவே நடனம். இவற்றைத்தான் முறையே சிற்சபை என்றும் ஞான சபை என்றும் நடராஜர் என்றும் நடனம் என்றும் சொல்கிறது. நம் ஆன்ம பிரகாசத்தை மறைக்க மாயா சக்திகளாகிய ஏழு திரைகள் உண்டு. அவை கருப்பு திரை மாயா சக்தி, நீலத்திரை கிரியாசக்தி, பச்சைத்திரை பராசக்தி, சிவப்புத்திரை இச்சாசக்தி, பொன்மைத்திரை ஞானசக்தி, வெண்மைத்திரை ஆதிசக்தி, கலப்புத்திரை சிற்சக்தி ஆகிய இந்த ஏழு திரைகள் விலகினால் அருட்பெருஞ்சோதி தரிசனம் கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி கலியுகத்தில் யோகம் முதலிய சாதனங்களை உங்களால் ஏற்ற முடியாது. அதனால் நீங்கள் தோத்திரத்தையே ஈடேறும் மார்க்கம் என கொள்ளல் வேண்டும். ஒருவன் பிரார்த்தனை செய்வதில் அவனுக்காக மட்டும் செய்வதும் சரியல்ல. இந்த உலகமெல்லாம் வாழும்படி பிரார்த்தனை செய்தல் வேண்டும். அப்படி செய்வதால் அதில் அந்த ஒருவனுக்கு வேண்டியவை எல்லாம் அடங்கிவிடுகின்றன. எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம்
உத்தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வு முதலிய பேதமற்று நிற்றல் வேண்டும். உன் விஷயத்தை நான் எவ்வளவு மூடி மறைச்சு இங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த வெள்ளிக்குத்து விளக்கு விவகாரம் என்னால வெளியே தெரிஞ்சிருக்குமா? சிதம்பரம் சிவகாமி வீட்டில் சொன்னாங்க, யார் சொன்னாங்க எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுதான் இப்படி நடந்துக்கிறீங்களா? ஏ செட்டியாரு, நான் தான் பேசுறேன் கேளு. பேசு பேசு. ராமலிங்க சுவாமிகள் இருக்கிறாரு, அவர் ஒரு உண்மையான சித்தர். என் மாமன் யானமுகப்பாவலர் இருக்கானே, ஆனா ஒரு உண்மையான எத்தர். பேசாம என் மாமன் உறவை கத்திரிச்சுக்கிட்டு புத்திமதியா புழங்க. நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் அடிக்கடி வர்றேன். ஆனா அடிக்கடி வந்து புத்தி சொல்ற மாதிரி வச்சுக்கிறாங்க, வர்றேன் கேட்டு. கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்பாசாமி செட்டியாருக்கு செய்த அந்தரங்க எச்சரிக்கை எந்தவித பயனும் தரவில்லை. ஆகையால் அன்பர்கள் அங்கத்தினர்கள் அவ்வளவு பேருக்கும் வெளிப்படையாக எச்சரிக்கை செய்து பிரசுரம் செய்வது அவசியம் அல்லவா? அவசியம்தான். கட்டுப்பாடோட நடந்துக்கணும்னு வேண்டிக்கிறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. யாரா இருந்தாலும் சரி உடனடியா வெளியேற்றப்படுவாங்கன்னு திட்டவட்டமா கடிதம் எழுதி போட்ட வேண்டியதுதான் நல்லது. ஏன்னு கேட்டா, இப்படி சில பேர் ரொம்ப மட்டமா சங்கத்துல நடந்துக்கிறவங்க வெளியேற்றினாதான் ஊழல் குறையும். ஊழல் அடியோடு ஒழிய வேண்டும். அடியோடு குறையும் எனக்கு தெரியல, இருந்தாலும் முயற்சி எடுப்போம். அப்படியே எழுதி அனுப்பிவிடும். அப்புறம் சிதம்பரம் ஆணை திருமஞ்சனத்துக்கு சுவாமிகள் வர்றதா சொன்னீங்க. ஓஹோ, சாமின்னு சொல்லப்படாதோ? சொல்லிட்டீங்களா? உங்க கூட சேர்ந்து போகலான்னு நான் இருந்துட்டேன். என்ன போல பல பேர் இருந்துட்டாங்க. அப்புறம் அப்பா சாமி ஊழல் சமாச்சாரம் வேற வந்து மாட்டிக்கிட்டது. நீங்களும் நிஷ்டையில இருந்துட்டீங்க. என்ன செய்யறது என்ன செய்யறது எல்லாரும் என்ன கேக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? சரி, எல்லோரையும் தர்மசாலையில் இருக்க சொல்லுங்கள், தரிசனம் கிடைக்கும். அருப்பெரும் ஜோதியை சுத்தமான மனதுடன் தியானம் செய்ய சொல்லுங்கள். சித்தம்பலம் ஞானசபை விளக்க விபவ பத்திரிகை அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த தன்மார்க்க சத்திய ஞான சபை என்று திருப்பெயர் வழங்குதல் வேண்டும். சத்தியம் என்பது சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஞானசபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேல் ஏற்றுகிற குளோப் முதலிய விளக்குகளும் வேண்டாம். விளக்கு வைக்கும் காலத்தில் தேக சுத்தி கருண சுத்தி உடையவர்களாய் திருவாயூர் படிப்புறத்தில் இருந்து கொண்டு விளக்கேற்றி 12 வயதுக்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புறவாயர்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். என்னென்ன? அத இன்னொரு முறைப்படிங்க. அதாவது 12 வயதுக்குட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதுக்கு மேற்பட்ட பெரியர் கையில் கொடுத்தாவது உட்புறவாயர்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். ஓஹோ, மேலபடி விளக்கு வைத்தற்கும் தூசு தொடைத்தற்கும் தொடங்குகின்ற சிறுவரும் பெரியரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்புள்ளவர்களாய் அன்புடையவர்களாய் இருத்தல் வேண்டும். யாவரும் யாவொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞானசபை திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டி திறவுகோலை ஆஸ்தான காவல் உத்தரவாதியாக இருக்கின்றவர் கையில் ஒப்புவித்தல் வேண்டும். தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணம் எழுதுகிறேன். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம். ரொம்ப சரிங்க. இது ஐயா சொல்லி நீங்க எழுதுறதா? இல்ல, இது ஐயாவே எழுதுனது. ஓஹோ, பாசமிச்சிட்டியார் அவர் அப்படிப்பட்டவர். அகில சகோதர ஒற்றுமையை பாராட்டும் இச்சங்கத்தில் அங்கத்தினராக வர நீங்கள் அருகிற நீங்கள் நான் சொல்வதை கேட்பதில்லை, என் கருத்தின்படி நடக்கவும் இல்லை. நான் சொல்வதை கவனிக்க மாட்டோம் என்று திடப்படுத்திக் கொண்டீர்கள் போல் என்றால் காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ருஷியாவில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் இன்னும் இதர நாடும் அறிவாளி இந்தியாவிற்கு வந்து இதே அகில சகோதர ஒற்றுமை கொள்கைகளை பாராட்டி பிரசங்கிப்பார்கள். இப்போது உங்களுக்கு வீணில் சொல்லும் சிறந்த உண்மைகளை
அப்போது நீங்கள் தெரிந்து கொண்டுதான் நடப்பீர்கள். சீக்கிரம் காண்பீர்கள். ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை சகோதரர்களே, நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவனின் ஆணைப்படி கடை விரித்தோம். கொள்வாரில்லை கட்டிவிட்டோம். இனி இரண்டரை கடிகை நேரம் உங்களுடைய ஊனக்கண்களுக்கு தோன்ற மாட்டோம். நீங்கள் இந்த தீபத்தினை கடவுள் எனக் கொண்டு ஜீவகாருண்ய நெறியில் வழிபட்டு உயிருங்கள். பிறகு அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் வருவார், அற்புத சித்துக்கள் நிகழ்த்துவார். நான் உள்ளே சென்று 10-15 தினம் இருக்கப் போகிறேன். பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது, வெறும் வீடாக இருக்கும்படி ஆண்டவன் செய்விப்பார். என்னை காட்டிக்கொடார். கதவு திறக்கும்படி அரசாங்கத்தினர் ஆஜ்ஞாவித்தார், ஆண்டவன் அருள் செய்வார். திரும்பவும் வருவோம். அருப்பெரும் ஜோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி